பார்க்க போகிறது ஸ்டேர்கேஸ் எப்படி கிரியேட் பண்ணுவாங்கிறத பார்க்கலாம். ஸ்டேர்கேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் ஸ்டேர்கேஸ் தான், ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வந்து அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இப்போ நான் இங்கேருந்து ஒரு நான் இப்போ போகிற சைஸ் வந்து இது கிடையாது, நான் ஒரு 1.5 ஒரு நோடு கிரியேட் பண்ணிக்கோங்க. நோடு கர்சர் செலக்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் யூஸ் பண்ணி ஒரு 1.5 மீட்டருக்கு நெக்ஸ்டர் கொடுக்காம ஓகே கொடுத்துக்கிறேன். அது எக்ஸ்டென்ஷனில் போயிடுச்சு, கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கோங்க. டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் யூஸ் பண்ணி வை டைரக்ஷனில் 1.5 மீட்டரில் லிங்க் ஸ்டெப் கொடுக்காம ஓகே கொடுத்துக்கோங்க. எனக்கு ஸ்டேர்கேஸ் வந்து இப்படி போகாது, இப்படி சென்டராக தானே போகும், அதனால் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுக்கிறேன். என்ன டைரக்ஷனில் போகுது, எந்த டைரக்ஷனில் போகணும், இப்படி போகணும், இப்படி போகணும், எனக்கு இப்படி வருது இல்லையா, இப்படி கொஞ்சம் தள்ளி வைக்கணும் இல்லையா, அதனால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மூவ் கொடுத்துக்கிறேன். என்ன டைரக்ஷனில் போகுது, இந்த இப்படி போகணும், எக்ஸ்ட்ரா டைரக்ஷனில் போகுது. அப்போ அங்கே எவ்வளோ கொடுத்தேன், 1.5 மீட்டர் கொடுத்தேன். இது ப்ளஸில் போகுதா, ப்ளஸில் போனாலும் 1.5 மீட்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அங்கேருந்து கர்சர் வந்து மூவ் ஆயிடும். இப்போ ஆட் பீம் யூஸ் பண்ணி இங்கேருந்து இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. பீம் வந்து ஸ்லாண்டடாக வந்துடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வரணும். அது என்ன வருது, இசட் ஆக்சிஸ் டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் இசட் ஆக்சிஸ் 1 மீட்டர் லிங்க் ஸ்டெப்பு ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் லேண்டிங் போக போகிறேன். டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் யூஸ் பண்ணி லேண்டிங் வந்து 1 மீட்டர் கொடுத்துக்கிறேன். லிங்க் ஸ்டெப்பு என்ன ஆக்சிஸில் போகுது, எக்ஸ் ஆக்சிஸில் போகுது, ஓகே கொடுத்துக்கோங்க. இது கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க நோடை செலக்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் யூஸ் பண்ணி எக்ஸைட் ஆக்சிஸில் போகுது. 0.3 மீட்டர் வந்து லிங்க் ஸ்டெப்பு ஓகே. நம்பர் ஆஃப் ஸ்டெப் வந்து 2 கொடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் ஸ்டெப் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து 1 மீட்டர். அது எதுக்கு கொடுத்துக்கிறேன்னா, இங்கே வந்து இது 0.3 இங்கேருந்து 1 மீட்டர். ஏன்னா இங்கே 1 மீட்டர் கொடுத்துருக்கு, அதே 1 மீட்டர் தான் இங்கே கொடுத்துருக்கேன். பீம் கர்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பீமையும் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே இருக்க பீம் இங்கே கொண்டு வரணும். இது மொத்த லென்த் எவ்வளோன்னு தெரியணும். இங்கேருந்து இதனுடைய லென்த் எவ்வளோ, 2.3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆக்சிஸில் போகுது, இசட் ஆக்சிஸில் போகுது. டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் இசட் ஆக்சிஸ் 2.3 மீட்டர் லிங்க் ஸ்டெப்பு ஓகே கொடுத்தா கனெக்ட் ஆயிடும். ஓகே இப்போ இங்கே இருக்க நோடு, இங்கே இருக்க நோடை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் போகணும், மேலே போகணும், வை டைரக்ஷனில் போகணும், 1.5 மீட்டருக்கு போகணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்காம ஓகே கூட்ட கொடுத்துக்கோங்க. எதுக்காகனா இப்படி போகாது, ஸ்லாண்டடாக தான் போகும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மூவ் கொடுத்துக்கணும். இப்போ எக்ஸ் டைரக்ஷனில் தான் போகுது, ஆனால் மைனஸ் டைரக்ஷனில் போகிறதுனால -1.5 மீட்டர் ஓகே எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ கிரியேட் ஆகிடுச்சி. ஆட் பீம் யூஸ் பண்ணி இங்கேருந்து இங்கே ஒரு நோடு, இங்கே ஒரு நோடு, இங்கே ஒரு நோடு. இப்போ பாருங்கள் கிரியேட் ஆகிடுச்சா, ஸ்லாண்டட் இது கிரியேட் ஆகிடுச்சி. இப்போ பிளேட் கர்சர் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிகிட்டே கொடுக்கலாம். பீம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் ஃபார் ரிட்டு வித் பிளேட்ஸ் ஓகே. இப்போ பிளேட் பாருங்கள் இது கிரியேட் ஆகலை. எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் ஃபார் ரிட்டு வித் பிளேட்ஸ் ஓகே. இந்த இடத்துல பிளேட் கிரியேட் ஆகலை, நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். 400 கார்ட் பிளேட்ஸ் யூஸ் பண்ணி இங்கேருந்து ஒரு பிளேட்டு, இங்கேருந்து ஒரு பிளேட்டு ஓகே. இப்போ ரெண்டர் வியூவில் பாருங்கள் பிளேட்டு கிரியேட் ஆகிடுச்சி. ரெயிலிங் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு பக்கம் மட்டும், சரி ரெண்டு பக்கமும் ரெயிலிங் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட்டு வை டைரக்ஷன் 0.3 மீட்டர் நம்பர் ஆஃப் ஸ்டெப்பு 3 லிங்க் ஸ்டெப்பு ஓகே. பீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. பீம் செலக்ட் பண்ணாமல் நான் பட்டுக்கு மோடை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டேன், அதனால தான். டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட்டு
y direction 0.3, number of step வந்து 3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஓகே, இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. கீழே இருக்க பீமை டெலிட் பண்ணி விட்டுறேன், கீழே இருக்க பீமை டெலிட் பண்ணிட்டேன். ரெண்டர் வியூவில் பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு டிஃபைன் ரெக்டாங்குலர், சாரி ப்ராப்பர்ட்டியில் அசைன் பண்ண போகல, திக்னஸ் தான். திக்னஸ் வந்து பிளேட் திக்னஸ் வந்து 0.25 ஆடு க்ளோஸ். அந்த ரெய்லிங்க்கு வந்து டிஃபைனில் போய்ட்டு சர்க்குலர் ரெய்லிங் கொடுத்துக்கிறேன், 0.05 ஆடு. அது காலமும் கிடையாது பீமும் கிடையாது, ரெய்லிங் சரிங்களா. அசைன் டு வியூ கொடுத்தா அது எல்லாத்துக்கும் அசைன் ஆகிடும். பிளேட் திக்னஸையும் அசைன் டு வியூ கொடுத்தா எல்லாத்துக்குமே அசைன் ஆகிடும். ரெண்டர் வியூவில் பாருங்கள், ரெய்லிங் வந்து ஸ்டார் கேஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ சப்போர்ட் அசைன் பண்ணணும். சப்போர்ட் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கொடுத்துக்கணும். எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் அப்படிங்கிறத இதில் போய் கொடுத்துக்கணும். சப்போர்ட் வந்து லேண்டிங்கில் மட்டும் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறேன். சப்போர்ட் கிரியேட்டில் அசைனே டைரெக்டாக கொடுத்துருங்க, செலக்ட் பண்ணிவிட்டு போயிட்டேன். லோடு லோட் கேஸ் ஆடு, பிரைமரி லோட் கேஸ் ஆடு க்ளோஸ். இந்த லோட் கேஸில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன், செல்ஃப் ஐட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். பிளேட் லோடு தான் இருக்கும், பிளேட் லோடில் ப்ரெஷர் ஆன் ஃபுல் பிளேட் மைனஸ் ஒரு 6 கிலோமீட்டர் நேட் ஆகிற மாதிரி காமிச்சிக்கிறேன். ஆடு க்ளோஸ், அசைன் டு வியூ. இது அசைன் டு பிளேட் கர்சர் யூஸ் பண்ணி அசைன் டு செலக்டட் பிளேட், அவ்வளோதான். இப்போ அனலைஸில் போயிட்டு, சாரி அனலைஸ் அண்ட் பிரிண்டில் பர்ஃபார்ம் அனலைசிஸ் ரன் அனலைசிஸ். ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இப்போ டிசைன் பண்ணணும்னா பிளேட்டுக்கு மட்டும்தான் டிசைன் பண்ண முடியும். டிசைனில் போயிட்டு கான்கிரீட் டிசைன் IS 456 கொடுத்துட்டு கமெண்ட்ஸில் போயிட்டு கான்கிரீட்டில் போங்க, IS 456 செலக்ட் பண்ணுங்கள். டிஃபைன் பேராமீட்டரில் போயிட்டு FC எஃப்ஐ ஆட் பண்ணிவிட்டு அசைன் பண்ணிவிடுங்க. கமெண்ட்ஸில் போயிட்டு வெறும் ஸ்லாபை மட்டும் டேக் ஆஃப் மட்டும் எடுத்துகிட்டு அசைன் பண்ணிவிடும். ஏன்னா இங்கே பீம் கிடையாது, காலம் கிடையாது, இதெல்லாம் ரெய்லிங்ஸ், ரெய்லிங் வேறு காலம் வேறு பீம் வேறு இல்லையா. அதனால் ஸ்லாப் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதுதான் ஸ்டார்கேஸ் டிசைன்ஸ். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.